இந்திய சுதந்திரத்திற்காக 17ஆம் நூற்றாண்டிலேயே ஆங்கிலேய படைகளை எதிர்த்து போரிட்டவர் வீரமங்கை வேலுநாச்சியார். வீரத்தின் அடையாளமாக விடுதலை போரை வேலுநாச்சியார் விதைத்த இடம் சிவகங்கை சீமை. இதனை விடுதலையின் வீரபூமி பகுதியில் பார்க்கலாம். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கிய இடம்பெற்றவர் வீரமங்கை வேலுநாச்சியார். இதோ நினைவு மண்டபத்தில் வீரம் கொப்பளிக்க கம்பீரமாக நிற்கிறது வேலுநாச்சியாரின் சிலை. ஆயிரத்தி எழுநூற்று முப்பதில் பிறந்து 1746 சிவகங்கை சீமை முத்து வடுகநாதரை மணந்தவர் வேலுநாச்சியார். இன்றும் பாதுகாக்கப்படும் வேலுநாச்சியார் அரண்மனை சுதந்திர போராட்டத்தில் களமாடிய வீர மங்கையை போற்றிக் கொண்டிருக்கிறது. 1772 ஆங்கிலேயர்களின் படையெடுப்பால் நெருக்கடிக்கு ஆளான ராணி வேலுநாச்சியார் திண்டுக்கல் கோட்டை, விருப்பாச்சி கோட்டை மற்றும் ஐயம்பாளையம் கோட்டை என இடம் மாறி மாறி முகாமிட்டு வாழ்ந்து வந்தார். ஆங்கிலேயர் படையெடுப்பை எதிர்க்க துணிந்த வேலுநாச்சியார் விருப்பாச்சியில் ஹைதர் அலியை சந்தித்து உதவி கோரினார். அவரது உருது பேச்சால் கவரப்பட்ட ஹைதர் அலி அவருக்கு படைகளை அளிக்க உறுதி அளித்தார். கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக எதிர்ப்பு படை உருவாக்கப்பட்டது. இந்த படைக்கு மருது சகோதரர்கள் தலைமை தாங்கினர். 1780 வேலுநாச்சியார் தலைமையில் திண்டுக்கல்லிலிருந்து சிவகங்கையை நோக்கி படை புறப்பட்டது. 5000 குதிரை வீரர்களையும் 5000 போர்ப்படை வீரர்களையும் பீரங்கி படை ஒன்றையும் ஹைதர் அலி அனுப்பி வைத்தார். இந்த படை முதலில் காளையார் கோயிலை கைப்பற்றியது. இறுதியாக சிவகங்கை நகரை கைப்பற்ற சின்ன மருது, பெரிய மருது மற்றும் குயிலி தலைமையில் படை திரட்டப்பட்டது. சிவகங்கை அரண்மனையில் விஜயதசமி நவராத்திரி திருவிழாவிற்காக கூடிய மக்கள் கூட்டத்தில் ராணி வேலு நாச்சியாரின் பெண்கள் படை மாறு வேடத்தில் புகுந்து போரிட்டு சிவகங்கை சீமையை கைப்பற்றியது. குயிலி தன் உடம்பில் தீ வைத்துக் கொண்டு வெள்ளையரின் ஆயுத கிடங்கை எரித்து ஆயுதங்களை அழித்தார். இதனால் திக்குமுக்காடி போன ஆங்கிலேயர் படை பின்வாங்கியது. ஆங்கிலேயருக்கு எதிராக பெரும் போராட்டங்களை நடத்திய வீரமங்கை வேலுநாச்சியாரின் சிவகங்கை வீரத்தை விளைவித்த மண்ணாக பிரகாசிக்கிறது. புதிய தலைமுறைக்காக சிவகங்கையிலிருந்து ஒளிப்பதிவாளர் குமரனுடன் செய்தியாளர் நாசர்.